வார்த்தையின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த காலகட்டத்தில் கல்வியில் மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படின்றது கிடையாது. மதிப்பெண்கள் அப்படின்றது அவசியம்தான், அதையும் தாண்டி மாணவர்களுடைய மனசுக்கு பிடிச்ச துறையை அவங்க தேர்வு செய்கிறது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். அப்படி அவங்களுடைய மன விருப்பத்திற்கு ஏற்ற ஏராளமான துறைகள் வாய்ப்புகள் கொட்டி குவிந்திருக்கு. அந்த வாய்ப்புகளை தேடி தேடி அலசி ஆராய்ஞ்சி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கல்வி 360 லைவ் மூலமாக இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். குறிப்பா இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு துறை, அதாவது இந்த துறை எல்லா இடங்களிலும் வேலை வாய்ப்பு அள்ளி அள்ளி கொடுக்குது. இங்க மட்டும் இல்ல, வெளிநாடுகளிலும் வேலை வாய்ப்பு அள்ளி அள்ளி கொடுக்குது. நல்ல வருமானம், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு துறை. ஆனா விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய துறை. இந்த துறை எது அப்படின்னா இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விளக்கமா பேச போறோம். இதை பற்றி சிறப்பான விளக்கம் கொடுப்பதற்காக நம்மிடையே ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவர் தமிழ்நாடு மாணவர் கல்வி மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பினுடைய பிரசிடென்ட் மற்றும் இந்தியாவிலேயே சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அதற்காக மட்டுமே பிரத்யேகமாக துவங்கப்பட்ட முதல் கல்லூரி IIPHS சேஃப்டி காலேஜ், இதனுடைய ஃபவுண்டர் அவர் தான் நம்ம வந்து மீட் பண்ண போறோம். திரு முருகானந்தம் அவர்கள் வணக்கம் சார். வணக்கம். சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத பத்தின ஒரு விழிப்புணர்வு இப்பதான் மாணவர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த நிலையிலும் இந்தியாவிலேயே முதல் கல்லூரியா சேஃப்டி மேனேஜ்மெண்ட்க்கு மட்டுமே இது இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பிரத்யேக எண்ணம் எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? ரொம்ப, அதாவது மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா முதல்ல கல்வி 360 நிகழ்ச்சியை அந்த புதுவிகம் தொலைக்காட்சி பார்த்துட்ருக்க அத்தனை பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். அதாவது எல்லாருமே படிக்க வைக்கிறது, மாணவர்களை படிக்க வைக்கிறது நல்ல வேலை. அதாவது அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய லைஃபானது ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல கணவன் அமைஞ்சு திருமணத்தில் செட்டில் ஆகிடுது. ஒரு ஆணுடைய லைஃபானது நல்ல வேலை வாய்ப்பு, அதாவது வேலை கிடைச்ச மட்டும் பார்த்தா உயர்வான சம்பளம் மதிப்பான வேலையாக இருக்கணும் அப்படின்னு. இது ஒரு காலகட்டத்தில் இந்த கல்வி படிக்கிறதுக்காக நான் 2005 வந்து நான் லண்டன் போனேன். லண்டன் போகும்போது நான் வேறு எதுக்காக போயிருந்தேன், பட் அங்கே இந்த கல்வியை பற்றி தெரிய வந்துச்சு எனக்கு. அப்போ இந்த கல்வியை இந்த நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னு தேடும்போது இங்கே வந்துட்டேன், லண்டன்லேயே வந்துட்டேன். அந்த கல்வி இங்கே படிக்கலாம்னு ஆசைப்பட்டு இங்கே இந்தியாவில் இல்லைன்னாங்க. இதை படிக்காத திரும்பவும் போனேன் லண்டன் போனேன். லண்டன் போகிறதும் சந்திரமண்டலத்துக்கு போகிறது ஒன்று தான், கிட்டத்தட்ட சந்திரமண்டலத்தில் மேலே விட 3 கூட போயிடலாம் நம்மளுக்கு. அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் லண்டன் போகிறது, யூகே போகிறதுக்கு, எஸ்பெஷலி யூகே, யூஎஸ் கூட ஈஸியாக போயிடலாம். மினிமம் 10 லட்சம் ரூபா பேங்கில் இருக்கணும். அந்த 10 லட்சம் உடனே இன்றைக்கே கொண்டு போய் டெபாசிட் பண்ணக்கூடாது. ஒரு 6 மாதம் ட்ரான்சாக்ஷன் பண்ணோம், அந்த 6 மாதம் ட்ரான்சாக்ஷன் எண்டில் ஒரு மினிமம் 10 லட்சத்துக்கு மேலே பேலன்ஸ் இருக்கணும். யார் வச்சுக்க முடியும்? அப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரர் மட்டும் தான் போக முடியும். அந்த மாதிரி காலகட்டம். அப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காக திரும்பவே லண்டனில் படித்தேன். 3 மணி நேரம் இந்த கோர்ஸ் படிக்கிறது, ஒன்லி 3 ஹவர்ஸ். இந்த பெற்றோர்கள் மாணவர்கள் கவனிச்சுக்கேன், 3 மணி நேரம் இந்த சேஃப்டி கோர்ஸ் படிக்கிறதுக்கு 1500 UK pounds, கிட்டத்தட்ட 1,20,000 ரூபா. எப்போ? 15 வருஷத்துக்கு முன்னாடியே 3 மணி நேரம் அந்த கோர்ஸ் படித்தேன். படிச்சுட்டு வந்த பிறகு இங்கே வந்து நம்ம இந்த கல்வி இங்கே உருவாக்கலாம் அப்படின்னு. ஏன்னா என்ன காரணம்னா, இந்த கல்வியை படிச்சுட்டா, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தா எல்லா துறையிலையும் வேலை. இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லா துறையிலையும் வேலை மட்டும் கிடையாது, உயர்வான சம்பளம் மதிப்பு எல்லாமே ஹையாக இருக்கும். இல்லை அப்போ தேடி தேடி பார்த்தா இந்தியா முழுக்க தெரியும், காஷ்மீர், கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீருக்கும் கிடைக்கல. நான் ஒரு எக்ஸ் மிலிட்ரி, எல்லா ஸ்டேட்டும் போயிட்டு விட்டேன். அப்போது நமக்கு இதுக்காக ஒரு காலேஜ் உருவாக்கலாம்னு போது அப்போ வந்து அரசாங்கத்தில் அப்ரூவ் கிடையாது, யூஜிஎஸ்லேயும் கிடையாது. அப்போ வந்து ப்ரைவேட்டாகவே ஜஸ்ட் கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி என்ன பண்ணணும், ஃபாஸ்ட்ராக் கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணோம். அப்போது ஒரு அதிகபட்சமாக 1 மாசம்தான் கோர்ஸ் பயிற்சி பண்ணோம். அப்புறம் நாலடியில் என்ன பண்ணோம், நான் நிறைய என்னோடய அட்டம் பண்ணேன், ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக போய் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஃபார் ஹையர் எஜுகேஷன் தானுங்க. அப்போ இந்த கல்வியை நான் அவுட்டு யூனிவர்சிட்டியில் நான் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஹையர் எஜுகேஷனில் உள்ள சீஃப் செக்ரட்டரி இந்த கோர்ஸை நான் வாங்கி பார்த்து அவர் அப்ரூவ் பண்ணி இதை ஓகே பண்ணாங்க. அதன் பிறகு இது ரெகுலராக கொண்டு வந்துட்டோம். அதனால் வந்து இதுக்கு ஏதோ கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஆக்சுவலி ஒரு இன்ஜினியரிங் வாட்ஸ்அப் நடத்தாமல் ஒரு படிப்பை படித்தா வேலை கிடைக்கணும், யார் சிபார்சாக கிடைக்கணும், உடனே கிடைக்கணும், உயர்வான சம்பளத்தை கிடைக்கணும் அப்படிங்கிறது சேஃப்டி ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. அதனால் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பிரத்யேகமான காலேஜ் உருவாக்கி நல்லபடியா போயிட்டு. சூப்பர் சார். அதாவது பார்த்து ஆரம்பிக்காம அனுபவப்பட்டு உங்களுடைய அனுபவம் யாருக்குமே வரக்கூடாது, இலவசம் ஈஸியா போய் அவங்களை ரீச் பண்ணணும்ன்றதுக்காக ஆரம்பிச்சது. வாழ்த்துக்கள். காலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார், பேசிடுவோம். வணக்கம். வணக்கம் கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. நீங்க எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? யார் பேசுறீங்க? ஆகாஷ். ஆகாஷ், எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க கேட்கலாம். டிவி பாக்கறீங்க? நான் பைக் பேசுறேன். காலேஜ் போறதுக்கு 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 போற
புரியல, 10th ஸ்டாண்டர்ட் இப்ப படிக்கிறீங்களா நீங்க? ஆமா. சரி, நிறைய பேர் 12th முடிச்சு காலேஜ் போகன்றாங்க, ஒருத்தர் காலேஜ் போயிட்டு 12th போகன்றாங்க. இல்ல இல்ல, தேவையில்லப்பா. நீங்க 10th படிச்சு நல்லபடியா 10th முடிங்க, சரியா? இதை முடிச்சுட்டு இந்த சேஃப்டி படிக்கலாம், டிப்ளமோ படிக்கலாம், டிப்ளமோ சேஃப்டி இன்ஜினியரிங் படிக்கலாம், 10th முடிச்சு ஜாயின் பண்ணலாம். இது சேஃப்டியை வந்து யார் வேணால் படிக்கலாம். சேஃப்டியை வந்து டாக்டர் படிக்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் படிக்கிறாங்க, பிகாம் படித்தவங்க, எம்காம் படித்தவங்க, 10th படித்தவங்க, பாலிடெக்னிக் அரியர் உள்ளவங்க, பிஇபிடிக்கில் அரியர் உள்ளவங்க, யார் வேணால் படிக்கலாம். ஆனால் மினிமம் 10th இருக்கணும். இந்த வருஷம் நல்லபடியாக முடிக்கேன் தம்பி, அடுத்த வருஷம் தாராளமாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழைத்ததற்கு மிக்க நன்றி அக்காஷ். இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் வந்து அதை சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ எல்லாருமே இன்ஜினியரிங் ஒரு 4 வருஷம் படித்தாதான் ஒரு கோர்ஸுக்கான மதிப்பு வேல்யூ இருக்குது, வெளியில் போய் வேலை பார்க்க முடியும். பட் எப்படி இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வேல்யூ கொடுக்குமா சார்? இது மக்களுக்கு நல்லா சார். இப்போது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சென்டர் இல்லாத ஊரே கிடையாது, கம்ப்யூட்டர் சென்டர் இல்லாத ஊரே கிடையாது. அதே கம்ப்யூட்டர் வந்துன்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்டர் இருக்குது, அதே இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்டர் இருக்குது. அதே கம்ப்யூட்டர் கிராமங்களில் சின்ன சின்ன டவுனில் கம்ப்யூட்டர் சென்டர் படிக்கிறாங்க, அவங்களும் சர்டிஃபிகேட் தராங்க. ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும், இப்போ அனிமேஷன் தெரிஞ்சுக்கணும்னா அனிமேஷனுக்காக பிஎஸ்சி அனிமேஷனும் கிடையாது. ஸோ அடிஷனலாக தெரிஞ்சுக்கணும் தேவைப்பட்டாங்க, அவங்க பக்கத்தில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டர் படிச்சுக்கணும். அதே மாதிரி தான் ஃபாஸ்ட் ட்ராக். அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, 30, 45, 40, 45, 50 வயசு ஆச்சு, என்னால் வந்து இப்போ வந்து அந்த அவங்களுக்கு சேஃப்டியை பற்றி அதோட விருப்பம் நல்லா தெரியும், அதோட சம்பளம் மதிப்பு மரியாதை எல்லாமே தெரியும். அவங்க படிக்கணும்னு ஆசைப்படும் போது அதை வேலையை விட்டு வர முடியாது. அப்போ அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது அந்த ஃபாஸ்ட் ட்ராக் இல்லையா? இப்போவுமே இருக்குது, நிபோஸ் ஐயோஸ்ங்கிற பேரில் இங்கே இருக்குது. பட் ரெகுலருங்கிறது படிச்சுட்டு வராங்களே, 10th + 2 முடிச்சுட்டு அவங்க வேறு வேலையை படிக்கிறது தான் வேலை. அப்போ வந்து முறையாக அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த முறையான ரெகுலர் பேட்டர்னில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்புறம் உள்ள. அதனால் ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரெகுலர் பண்ணுற படிச்சு வர மாணவர்களுக்கு. ஓகே சார். இப்போ இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது சார்? டிப்ளமாவா, டிகிரியா, என்னென்ன மாதிரி கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிடலாம் சார். இந்தியா முழுக்க எவ்வளோ பாலிடெக்னிக் இருக்குது, நல்ல கேள்வி கேட்டாங்க. இல்லை இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்து டிகிரி இருக்கா டிப்ளமா இருக்கான்னு. இந்தியா முழுக்க கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் எத்தனையோ பாலிடெக்னிக் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அவ்வளோ பாலிடெக்னிக். எந்த பாலிடெக்னிக் கல்லூரிலையும் டிப்ளமோ சேஃப்டி இன்ஜினியர் இருக்காது, இது வரைக்கும் இல்லை. 2020 இப்போது இந்த இப்போ கொரோனா வந்த போட என்ன காரணம்னா வந்து எஜுகேட்டர் மத்தியிலேயே வந்து இந்த சேஃப்டி பற்றி ஒரு எஜுகேஷன் இல்லை. இப்போ லெபனானில் பார்த்தீங்கன்னா இப்போ அமோனியம் நைட்ரேட் குண்டு வெடிச்சு, ஐ மீன் சாரி அந்த 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 கெமிக்கல் வெடிச்சு வெடித்த உடனே என்ன பண்ணால் இமீடியட்டாக சென்னையில் ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் இமீடியட்டாக ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா என்ன பண்ணாங்கன்னாக்கா ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணாங்க, சேஃப்டி டிரைவ் சேஃப்டிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இமீடியட்டாக ஒரு பாஸ் பண்ணாங்க, ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. சேஃப்டி தான், ஏன்னா பொதுவாகவே இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு முழுக்க சேஃப்டி ஃபஸ்ட்டு, டியூட்டி நெக்ஸ்ட்டு. நீங்கள் வேலை பார்ப்பீங்களோ வேலை பார்க்க மாட்டீங்களோ அது தெரியாது, ஆனால் பாதுகாப்பாக உயிரோடு இருக்கும், இதுதான் முக்கியம். அப்படிங்கப்போ வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பக்குவப்பட்டவங்க ஒர்க் பண்ணவங்களுக்காக உள்ளது. இதில் வந்து என்னென்ன கோர்ஸஸ்னால் டிப்ளமோவும் இருக்குது, டிகிரி கோர்ஸஸ் இருக்குது. அதாவது எல்லா கோர்ஸும் ஒன்றா எங்கே இருக்குனாக்கா இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி இது ஐஏபிஎஸ். ஐஏபிஎஸ்க்கான வந்து மார்க்கெட்டிங் பண்ண வரல, இருந்தாலும் ஃபேக்ட் நான் எடுத்து சொல்கிறேன். நான் வந்து பர்டிகுலராக ஐஏபிஎஸ்ஸில் படிக்கணும்னு சொல்லலை, நான் எங்கேனா படிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கல்வி 360 பார்த்துருக்க பெற்றோர்களே மாணவர்களே, பர்டிகுலராக நீங்கள் சேஃப்டி படிங்கன்னு சொல்லலை. உடனே படித்து வேலைக்கு போகணும், நல்ல சம்பளம் வாங்கணும், யார் சிபாரிசுலாம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேஃப்டி படிக்க வைங்க. இன்னொரு முக்கிய அதை விட குறிப்பு, நான் அந்த நிகழ்ச்சியை சொல்கிறது என்ன வேணும்னா வேணாம், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் பெரிய ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ணுறாங்களோ, யார் அஃபீஷியல் ஒர்க் பண்ணுறாங்க, யார வேணாலும் கேளுங்க, படித்தவங்க யார வேணாலும் கேளுங்க, சேஃப்டிக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஃபாரினில் போய் வாங்குற சம்பளத்தை ஒழுங்காக இங்கேயே வாங்கிக்கலாம், என்ன சேஃப்டி படிக்கிறவங்களுக்கு. ஆனால் கம்யூனிகேஷன் ஸ்கில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் மட்டும்தான், அதாவது டிகிரி டிப்ளமோ பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பிஏ பிஜி டிப்ளமோ ஒரு வருஷம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லா கோர்ஸும் ஐஏபிஎஸ் கல்லூரி மட்டும்தான் இருக்குது, அது சரியாக பயன்படுத்திங்க. ஓகே சார், வாய்ப்புகள் இங்கேயே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் நம்ம மாணவர்களை வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே ஒரு இடத்துல அடைச்சிட முடியவே முடியாது. உலக நாடுகள் நாங்கள் பயணம் செய்யணும், எங்களுக்கு உலகம் முழுக்க வாய்ப்புகள் இருக்கா, பயணம் செய்ய முடியுமா இந்த கோர்ஸ் படித்தா? அதாவது ஐஏபிஎஸ், அதாவது ஐஏபிஎஸ் கல்லூரியில் படித்த மாணவர்கள் வந்து எங்கே இருக்காங்க நிறைய பேர் கேட்குறாங்க, கேள்வி வேறு மாதிரி கேட்கலாம். உங்கள் கல்லூரியில் படித்த மாணவர்கள் எங்கே சார் இல்லைன்னு கேட்டு தான் சொல்லிப்பேன். ஒரு இடத்துல மட்டும் தான் இல்லை, நான் அடிக்கடி சொல்கிறது தான், அண்டார்டிக்கான ஒரு கண்டம் இருக்குது, அங்கே யாருமே கிடையாது. என்னென்னா அங்கே ஃபேக்ட்ரி இல்லை, மனிதர்கள் இல்லை, சும்மா ராணுவத்தில் மட்டும் எக்ஸ்பெடிஷன் போகிறாங்க, ஆராய்ச்சிக்காக போகிறாங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ண, நீங்கள் டெய்லி அன்றாடம் வீட்டில் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு, நீங்கள் குடிக்கிற காஃபி, எனி காஃபி கம்பெனி, சாப்பிட்ற சாக்லேட்டு, குடிக்கிற ட்ரிங்க்ஸ், போட்டிருக்க செருப்பு, எத்தனை பொருள் உங்கள் வீட்டில் இருக்கோ அத்தனை பொருளையும் சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணால் அதோட முக்கியமான விஷயம். அங்கெல்லாம் அந்த ஐஇபிஜிஎஸ் மாணவர் சேஃப்டி ஆஃபீஸராக தான் பெரிய ஒரு 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 என்ன சொல்லுவாங்க ஒரு சிறப்பம்சம். அதனால் மீன் குஞ்சுகளுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லாத மாதிரி அந்த சேஃப்டி படிக்கிற மாதிரி ஐஇபிஜி மட்டும் இல்லை, நீங்கள் அடையார் லேபர் இன்ஸ்டியூட்டில் படிங்க, துவாக்குடி என்ஐடியில் படிங்க. இப்போ கோயம்புத்தூரில் பெட்ஃபோன் இருக்கேன், இப்போ அடூர்னு ஒரு ஊர் சேலம் பக்கத்தில்
வாணிமடி அங்கே வந்து ஆரம்பிச்சிருக்காங்கண்ணா அந்த ஊர் பக்கத்தில். அது மாதிரி நிறைய மீன் ஆர்எல்ஐயில் படிங்க, கொச்சின் யூனிவர்சிட்டியில் படிங்க, விருகம்பாக்கம் ஐஏபிஎஸ், புதுக்கோட்டை எங்கே வேணாலும் படிங்க. ஐஏபிஎஸ் எங்கே வேணாலும் சேஃப்டி படிங்க. சேஃப்டி படிக்கிற மாணவர்களுக்கு கேம்பஸ்ன்றும் தேவையில்லை. அதாவது அவங்க வந்து மீன் குஞ்சு மாதிரி அவங்களுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க தேவையில்லை. இன்னொரு ஒரு விஷயம் தான், மற்ற நீங்கள் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் இல்லை வேறு எனி கோர்ஸ் எம்காம் எம்ஏ எதுவும் படிங்க, படித்து முடித்தும் வேலை கிடைக்காத இந்த காலத்தில் படிக்கும்போதே வேலை அப்படின்னாக்க சேஃப்டியை விட வேறு கோர்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. உண்மையிலே இன்றைய காலகட்ட மாணவர்களுக்கு அதுவும் கொரோனா வந்தப்போ ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு, இருக்கிற வேலையை விட்டாங்க. ரியலி இது ஒரு பூன் வரம், இது ஒரு மாணவர்களுக்கான பெரிய வரம் மேடம். இப்போ நிறைய சைடில் கிராமங்கள் எல்லாம் பெற்றோர்கள் சொல்லக்கூடாது, ஐயா என் பிள்ளை நல்ல புத்திசாலியாக இருக்கான், சமயோஜித புத்தி அவனுக்கு நிறைய இருக்குது, ஆனால் மார்க்கில் தான் ஐயா இந்த போது கோட்டை விட்டுட்டான் அப்படின்னா. அதே மாதிரி மாணவர்கள்லையும் இந்த மதிப்பெண்கள் வரும்போது ஒரு சிலர் வந்து பேக் எடுத்துடுறாங்க, பட் திறமைன்னு பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மதிப்பெண்கள் அதை வந்து எப்படி சார் நம்ம கணக்கிடுறோம்? அதாவது எண்கள் தான் மதிப்பெண்களை, எண்களை வச்சு மதிப்பிடக்கூடாது. அவன் 100 80 எண்கள் வச்சு அவன் திறமை மதிப்பெண்கள்ன்றான். மதிப்பு மதிப்பு அதிலே பதில் இருக்கு. மதிப்பெண்கள் எண்களை வச்சு மதிப்பெண்றீங்க. அதாவது மேடம் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த மனிதர்கள், உயர்வான மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதிகமான மார்க் வாங்க கிடையாது. அதிகமான மார்க் வாங்க என்ன அதில் மட்டும்தான் இருக்குது. அது மாதிரி குறைந்த மதிப்பெண்கள்லாம் பெற்றவங்களாம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலாளியாக இருக்காங்க, அதிகமான அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கு காலையில் கூட அம்மா பேசினாங்க, சார் என் பையன் 270 மார்க் வாங்கினா சார் அந்த அம்மா அழகு பார்த்து எனக்கு அழகு வந்து மூலம் இருக்குது. அவ்வளோ ஒரு மார்க்லாம் தீர்மானிக்காதம்மா திறமைகள். இப்போ யாரெல்லாம் குறைவாக மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களும் ஒரு உத்வேகம் வரும். ஏன்னா இப்போ ஒரு நாய் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நாய்க்கு 3 வேளையும் சோறு போட்டு வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த என்ன பண்ணணும் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துருக்கோம். சோறே அதாவது சாப்பாடே போடாத நாய் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பசியில் அப்படியே துடிச்சுருந்திங்க. மேட்ட நாய்க்கு எப்படி பசியில் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அழைஞ்சிட்டு இருக்கும். அது மாதிரி மார்க் குறைவாக எடுத்துக்கலாம், அந்த மாணவர்கள் ஒரு பெரிய ஒரு உத்வேகம் இருக்கும், ஒரு ஹண்டிங் டாக் மாதிரி இன்னும் நிறையா சாதிக்கணும், ஐயோ மார்க் குறைவாகிட்டேன்னு. ஆனால் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கு பேசிக் ஜஸ்ட் பாஸ் போதும். சேஃப்டிங்கிறது பொதுவாகவே இது ஒரு இது ஒரு சேஃப்டி இஸ் நாட் எ ஸ்டடிஸ், இட்ஸ் எ சென்ஸ், அவ்வளோதான். இது ஒரு இது கொசுக்கு இருக்குது, நாய்க்கு இருக்குது, மாட்டுக்கு இருக்குது, காக்காவுக்கு சோறு வைக்க போனால் காக்கான்னு கத்துனோம்னா காக்கா நேராக சோத்துக்கிட்டு வராது, எட்டி உட்காந்துருக்கும், எட்டி உட்காந்து பார்க்கும், சோற்ற வச்சவன் இருக்கானா போயிட்டான் அப்படின்னு அவன் போனால் அதுக்கே இப்போ சேஃப்டி சென்ஸ் இருக்குது. அதனால் படிக்கிறது ரொம்ப ஈஸி, இது அந்த சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஸோ சேஃப்டி வந்து பர்டிகுலராக எதுக்காக இப்போ நான் ஏன் இந்த வெளிப்புற இந்த கல்வியை அதாவது 360 சொல்கிறோம் அப்படின்னாக்க, படித்தா நல்ல வேலை கிடைக்கணும் எண்ணங்கள் இருக்குது, அந்த நல்ல வேலைக்கு என்ன படிக்கணும் அதுதான் அந்த சேஃப்டி. என்ன ஒரே ஒரு ஹைலைட் என்னன்னா, எத்தனை தடவை கேட்டாலும் அதுதான் சொல்லுவேன், எந்த படிப்பை படித்தாலுமே மாணவர்களே பெற்றோர்களே கேட்டுங்க. இதை மாணவர்கள் பெற்றோர் மட்டும் கேட்கல, இந்த 2-வீலரில் போகும்போது ஸ்டாண்ட் எடுங்கன்னு சொல்லுவோம் பயந்து. நம்ம ஒருத்தர் டீ குடிக்க போகிறோம்னு வச்சுக்கல, ஒருத்தர் ஸ்டாண்ட் எடுக்காம போயிட்டுருப்பான், டீ ஊற்றுலாம் போகிறவன் சொல்லிட்டு ஹலோ 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 அனுமா, என்ன காரணம் அவன் யார் மாமனா மச்சானா சொந்தமாக பந்தமா, அவனை ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். அதே தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாராக இருந்தாலுமே, உங்கள் வீட்டில் பசங்க இல்லாட்டினாலுமே எப்படி 2-வீலரில் போகிற ஸ்டாண்ட் எடுத்து உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த துடிப்பு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மற்றவங்க மாணவர்கள் சொல்ல தம்பி இந்த 360 நிகழ்ச்சியை பார்ப்பா. நிறைய கல்வி சம்மந்தமான வேலைவாய்ப்பு சம்மந்தமான சில செய்தியெல்லாம் சொல்கிறோம் பார்க்க வைங்க, அது ஒரு வகையில் புண்ணியம் தான். சேஃப்டி பல்வேறு துறைகளில் யார் சிபாரிசு இல்லாமல் உடனே வேலை, இதான் ஒரு ஹைலைட். சூப்பர் சார், எல்லாருமே உற்சாகப்படுத்திட்டு இருக்கீங்க, ஊக்கப்படுத்திட்டு இருக்கீங்க. காலேஜ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் தியோடன். எங்கிருந்து பேசுறீங்க? நான் திருச்சியில இருந்து பேசுறேன். வாயு நீ படி படிக்காமல் பார்த்தோமே, வாயுள்ள பிள்ளை மட்டும் தான் படிக்க இல்லையா மிஸ்டர் திவாகர்? அதான் ஒன்று படிச்சலாம், நீங்கள் 10th +2 முடிச்சிங்கன்னா பிஎஸ்சி 3 இயர்ஸ் படிங்க. அதாவது ஒரு பொருள் வந்து இன்ஸ்டன்ட் குக்கிங்பாங்க, அதாவது சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரைட் ரைஸ் சைனீஸ் வெரைட்டி ரைஸாக சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் சமைக்கும்போது முறையாக அது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகி சம்பா. நான் என்ன பண்ணுவோன்னா அந்த நம்ம கடைகளில் போய் ஃப்ரைட் ரைஸ் இமிட்டாக வச்சு அவசரவசமாக சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அது சாப்பிடும்போது ருசியாக இருக்கும், வேகமாக செஞ்ச ஃபுட்டு. அப்போ நான் உடம்புக்கு பாதிப்பு தர மாதிரி அவசரமாக வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் படித்து வேலைக்கு போய் அங்கே போய் ஆஹா நம்ம அதையே படிச்சுக்கலாம் அப்படின்னு தோணக்கூடாது. அதனால் இப்போ படிக்கிறது தான் வயசு, என்ன +2 முடிச்சிருக்கேன் தம்பி, திவாகர் 17 வயசு ஆகுது. திவாகருக்கு மட்டும் சொல்ல, திவாகர் மாதிரி எத்தனை தமிழ்நாட்டில் அந்த நிகழ்ச்சியை 360 பார்த்துருக்கீங்களா, ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழகத்தை சேர்ந்த மட்டும் இல்லை எல்லா இளைஞருக்கும் நான் சொல்கிறது, பெற்றோர்கள்னு சொல்கிறது, படிக்க வைக்கிறீங்க, ஒரு 3 வருஷம் படிக்க வைங்க. 3 வருஷம் படிக்க வைக்கிறது 7 ஜென்மத்தை நகர்த்திட்டு போகும். திரும்ப ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேட்டேங்க, டாக்டரோட பையன் ரிக்ஷா ஓட்ட மாட்டான், கலெக்டரோட பையன் செருப்பு தைக்க மாட்டான், ஆனால் செருப்பு தைக்கிற ஒரு பையன் கலெக்டராக இருப்பான்,
ரிச் அவுட் பையன், டாக்டர் பையன், என்ன காரணம், ஒரு தடவை கஷ்டப்பட்டு படிச்சிட்டானாக்க நீங்களே நினச்சி நல்லா நான் கீழே போகணும்னு நினச்சா கூட அந்த கல்வியானது ஏழு தலைமுறைக்கு கீழே இறக்காதா. அதனால் இந்த கல்வியை படிக்கும்போது உடனே உடனே படிக்க நினைக்காம படிக்கிறதுக்கு வயசு இருக்குது. மூணு வருஷம் டென்த்து முடித்தவங்க டிப்ளமோ படிங்க, ப்ளஸ் டூ முடித்தவங்க டிகிரி படிங்க, நிச்சயமாக வேலையில் இருக்கவங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க. அடுத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360, உங்க பெயர் சொல்லுங்க. உங்ககிட்ட தான் பேசுறோம், உங்க பெயர் சொல்லுங்க. நாங்க பேசுறது கேக்குதா? உங்க பெயர் என்னமா? சரஸ்வதி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? லட்சுமி நகர். சொல்லுங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம் சரஸ்வதிமா. நீங்க கேக்குறது எங்களுக்கு தெளிவா இல்ல, நல்ல தெளிவா கேளுங்க. சிக்னல் கிடைக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் பேசுங்க. சரி, அந்த காலேஜ் பத்தி வழக்கமா கொஞ்சம் சொல்லுங்க. அந்த காலேஜ் பத்தி கொஞ்சம் சொல்லணுமா? அந்த காலேஜ் பத்தியாமா? கேட்றோம் சார் கிட்ட. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரி, எந்த ஊர்ல பேசுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லமா. இந்தியாவிலேயே சேஃப்டிக்காக உருவாக்கப்பட்ட முதல் பிரத்யேக காலேஜ் IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இவங்க தான் என்ன பண்ணாங்க, அரசாங்கத்துக்கு இந்த சிலபஸ் ரெடி பண்ணி கொடுத்து யூனிவர்சிட்டியில் கொடுத்து ஒரு அதாவது உயர்கல்வி செயலாளர் சந்தித்து இப்படி ஒரு கல்வி நம்ம நாட்டில் இல்லைன்னு அவங்ககிட்ட சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி அந்த வேண்டுகோளை அந்த செயலாளர் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட அதன் துணையின் பேரில் அந்த உத்தரவின் பேரில் தான் அன்றைக்கி இந்தியாவிலே முதன் முதலாக இன்னும் சொல்ல போனாக்க வேர்ல்டுலேயே நீங்கள் மாட்டேன் உள்ளங்கையில் இருக்குது, எல்லாருமே படித்தவங்க தான். நீங்கள் நெட்டை சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரே காலேஜில் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பிஏ டிப்ளமோ பிஜி டிப்ளமோன்னு சேஃப்டி ஒரே காலேஜில் இருக்குன்னா மற்ற கல்லூரியில் இப்போ நான் சொன்ன மாதிரி டேராடூனில் இருக்குது, நாக்பூரில் இருக்குது, கொச்சினில் இருக்குது, இதெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒன்றாவது கோர்ஸ். இது வந்து IIPHS கல்லூரி ஸ்பெஷலைஸ்டு. இதில் ரெண்டும் என்னென்னா எல்லா கோர்ஸுக்கு மட்டும் இல்லை, சேஃப்டியை இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி லான்ச் பண்ணவங்க IIPHS கல்லூரி. அப்போ வந்து ஹைலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ IIPHS படித்த மாணவர்கள் இல்லாத கண்ட்ரியே கிடையாது. அந்த மாதிரி இதுதான் IIPHS பற்றி சுருக்கமாக சொல்லணுன்னாக்க, நான் ஒரு 15 வருஷம் ஜாயின்ட் ஆக்டர் அடிக்கடி சொல்கிறது தான் என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன். அதாவது படிச்சுட்டு எல்லாம் இங்கிலீஷ் பண்ணி படிச்சுட்டு அங்கே வர்றாங்க, அவனை இங்கிலீஷ் சரியாட்டால் கூட நம்ம நான் திரும்பி ஸ்பூன் ஃபீட் பண்ணி அவனை ஹிந்தி தெரியுங்கிறதுக்காக சண்டிகர், டெல்லி, லக்னோ, அகமதாபாத், ஜெய்ப்பூர், ஜோத்பூர், நான் இப்படி நாசிக் இப்படி மாதிரி கண்டு அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சு அங்கே முறையாக அந்த அட்மாஸ்பியரில் ஹிந்தி கற்றுக்க வச்சு அதே மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ஸ் பண்ணி அதாவது IIPHS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போயிடறாங்க, ஜாப் போயிடறாங்க. அதான் அதோட ஹைலைட். ஓகே சார், இன்னும் மேல் கொண்டு விவரமாக தெரிஞ்சுக்கணும், ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்காங்க? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இராணுவ பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க, பாதுகாப்பும் தெரியும், ப்ரிகாஷன்ஸும் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். நீங்கள் இந்த காலேஜில் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க, மெயின் பார்ட்டாக இருக்கீங்கன்னு பொழுதே ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்து உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபேக்கல்டிஸ் பற்றி சொல்லுங்கள், அந்த அட்மாஸ்பியர் சூழல் எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு? அது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபேக்கல்ட்டிங்கிறது தான் பெருமையாக நான் பேசலை. இவ்வளோ என் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எஸ்பி என்னை கூப்பிட்டு பேசினாங்க. என்ன கேட்டாங்கன்னா, சார் உங்கள் காலேஜ் உண்மையிலே ஃபங்க்ஷன் ஆகதா ஆகலையான்னு கேட்டாங்க. நான் ஒன்று ஒரு மேடம் லேடி தான் இருந்தாங்க அவன் எஸ்பியாக, நான் ஏன் மேடம்னு கேட்டேன். இல்லை ஒரு பையன் கூட வந்து ரோட்டில் நிற்கலையே அப்படின்னாங்க. ஏன்னா அந்த டிசிப்ளின் சேஃப்டி ஆஃபீஸர்னு ஆஃபீஸர் கேட்டகரி படிக்கிறாங்க. அதாவது ஒரு டாக்டர் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பையன் மெடிக்கல் காலேஜில் போகிறான், வெரி ஃபர்ஸ்ட் டே இப்போ ரிசல்ட் வந்துச்சு, நீட் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட் ஒரு காலையில் பத்து முதல் நாள் போகும்போது சாதாரணமாக போவான், ஒரு ரெண்டு மணி நேரம் கடிச்சு பிரேக்கில் வரும்போது அவன் தன்னை ஒரு டாக்டராக ஃபீல் பண்ணுவான். அவன் நடை உடை பவனே டோட்டலாக டாக்டராக மாறிடும். அதே மாதிரி தான் இங்கே சேஃப்டி படிக்கக்கூடிய நம்ம IIPHS படிக்கக்கூடிய மாணவர் பார்த்தீங்கன்னாக்க அதாவது ஆல்ரெடி இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், என்னென்ன படிச்சிருக்கலாம், ஆனால் இங்கே வந்தவங்க டோட்டலாக ஒரு ஆஃபீஸராக மாறுறாங்க. அவன் நடை உடை பவனை எல்லாமே ஆஃபீஸர் கிடையாது, ஆஃபீஸரை அதாவது எங்கள் ஸ்டூடெண்ட்னே சொல்ல மாட்டோம், ஜூனியர் சேஃப்டி ஆஃபீஸர் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஹை எல்லா வகையிலுமே நான் வந்து IIPHS கல்லூரி வந்து ஒரு மாணவனுக்கு படித்த மாணவன், ரொம்ப புத்திசாலி மாணவன், ஆவரேஜ் மாணவன், எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. சூப்பர் சார், இது கேட்கும் போதே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு காலர் இருக்காங்க, பேசுறோம் சார். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் பாத்திமா மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க வந்து இங்க ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட். ராம்நாடு, ஓகேங்க. பாத்திமா, உங்க கேள்விகள் கேட்கலாமா? இப்போ பையன் வந்து சேஃப்டி, பையன் ஆக்சுவலா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த விழிப்புணர்வு இந்த கல்வி 360 குடுக்கிறது.
முருகானந்த் சார் வந்தார், ஆர்த்தி மேடம் வந்தாங்க, அது மாதிரி படிப்பை பற்றி சொன்னாங்க, நான் சேஃப்டி படித்தேன் அப்படின்னு சொல்லி மின்னுவதெல்லாம் பொண்ணுங்கிற மாதிரி தங்கத்தை விட கவரிங் தான் பழிச்சுட்டுருக்கோம் அப்படிங்களா? அதுக்காண்டி இப்போ கவரிங் வாங்கிற முடியுமா? அது மாதிரி பாருங்கள், ஒரு நான் சொல்கிறது வந்து உங்கள் சிவகங்கை என்ன ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அலகாபா யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் கொடுக்குற சர்டிஃபிகேட் இருக்கும், நீங்கள் ப்ரைவேட் வாங்குற சர்டிஃபிகேட் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்கள் பையன் என்ன பண்ணுறாங்க, சேஃப்டி படிச்சிருக்காரு, ஆனால் முறையான ஒரு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலை, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முறையாக ஐஏபிஎச்சில் மட்டும் படிக்க சொல்லலை, உங்களுக்கு பக்கம் ஐஏபிஎச்எஸ், இல்லை நீங்கள் சொல்லுமா அடையாளம் இருக்கக்கூடிய ரீஜனல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ரீஜனல் லேப் என்ன படிக்க சொல்லுங்கள், இல்லை திருச்சியில் துவாக்குடியில் இருக்க என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி அங்கே படிக்க சொல்லுங்கள், இல்லை வாய்ப்புகள் வந்து கேரளாவில் கொச்சின் யூனிவர்சிட்டி அங்கே படிக்க சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு முறையான கல்லூரியில் அதே இதில் படிக்க சொல்லுங்கள், தப்பு கிடையாது. முறையான இதில் படிக்க வச்சிங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக இதே போதும், மேலே படிக்கணும்னு தேவையில்லை, படிச்சுட்டு வேலைக்கு போட்டோம். உங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் ஐஏபிஎச்எஸ் கல்லூரியில் படிக்காத மாவட்டத்தில் எந்த மாவட்டமே கிடையாது. அதனால் நல்ல கேள்வி கேட்டீங்க, அதனால தான் கேட்டேன், நீங்கள் வந்து எந்த காலேஜ் பண்ணால் சேஃப்டி படித்து வேலை இல்லை கிடைக்கலன்னா ஸோ இது சம்திங் ராங் அப்படிங்கிறப்ப வந்து இப்போ எல்லாமே ஒரு கமர்ஷியலாக கொண்டாண்டாங்க, எல்லாம் மணி மேக்கிங் கொண்டாண்டாங்க, ஒரு ஏதோ இந்த கோர்ஸ் நடத்தாமல் மாணவர் படிக்கிறாங்களா அந்த கோர்ஸ் உடனே நடத்துறது, பிஎட் படிக்கிறாங்களா ஓ கல்யாணம் பண்ணுறது படி அதை படி இதை படி எல்லாத்தையும் ஏதோ ஒரு ஹாலை படி அதை பிஎட் காலேஜ் வச்சு அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அது பிரத்யேகமான காலேஜ், நீங்கள் அந்த ரூட்டில் இப்போ திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ராமநாதபுரம் போகிற எல்லாருமே அந்த ஐஏபிஜி சேஃப்டி காலேஜ் கிராஸ் பண்ணி தான் போகணும், அது பார்த்தோன்னே சேஃப்டி காலேஜ் தெரியும். அதனால் அந்த பையனை வந்து ஐஏபிஜியில் படிக்க சொல்ல, இது மாதிரி நான் சொன்ன மாதிரி நாக்பூரில் படிக்க சொல்லுங்கள், இது மாதிரி தரமான கல்லூரியில் படிக்க சொல்லுங்கள், சேஃப்டி இந்த ஒரு கோர்ஸ் போதும், ஏதாவது ஒன் இயர் கோர்ஸாவது படிக்க சொல்லுங்கள். ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி இவங்க அது மாதிரி எடுத்து படிக்க, ஃபாஸ்ட் ட்ராக் கூட படிக்க சொல்லுங்கள், ஒரு மாதம் படிக்க சொல்லுங்கள் போதும், ஒரு மாதம் படிக்க சொல்லிட்டா ஃபாஸ்ட் ட்ராக், ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்காரு, அதனால் ஃபுல்லாக படிக்கிறதில்ல, ஒன் மந்த் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் படிக்க சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியில் முடிஞ்ச பிறகு அந்த ஐஏபிஎச்எஸ் கல்லூரி பற்றி உங்கள் பையன் சொன்ன தெரியும், ஏன்னா இப்போ அவங்க தான் பயோனியர் இதோட இந்தியாவிலே ஃபஸ்ட் காலேஜ், அவங்க பையன்கிட்ட சொல்லுங்கள் அது மாதிரி ஐஏபிஎச்எஸ் காலேஜ் சார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், அது ஒன் மந்த் படித்தா போதும், அவங்களே இந்த ஜாப் நிறைய அவங்ககிட்ட வரும், அவங்களை அனுப்புறதுக்கு வந்து வாய்ப்பு அதாவது நிறைய வேகன்சி இருக்கிறதுனால அந்த ஜாப்பை அவங்கள்ட்ட கேளுங்க, ஓகேங்களா? திருப்பி மாற்றம் நிகழும், கவலையே படாதீங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் கல்வி 360. ஓகே சார், இப்போ இந்த அட்மாஸ்பியர் பத்தி நம்ம சொன்னோம், அங்க படிக்கக்கூடிய மாணவர்களை பத்தி சொன்னோம், இப்போ இங்க வந்து தங்கி படிக்கலாமா, வேற ஊர்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படி சார் வந்து படிக்கிறது சார்? நல்ல அருமையான கேள்வி. என்னன்னா இந்தியாவிலேயே முதல் ஃபயர் சேஃப்டி காலேஜ் வந்து நேஷனல் ஃபயர் சேஃப்டி நாக்பூர், அதையும் நாக்பூர்ல ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவுடைய மையப்பகுதி வெள்ளக்காரன் திங்க் பண்ணா, பிரிட்டிஷ்காரன் திங்க் பண்ணா, அப்போ எல்லா ஸ்டேட்லேருந்து வரணும் அப்படின்னாக்கா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வேணும். அதே மாதிரி ஐஏபிஎச்எஸ்ஸையே வந்து திருச்சி பக்கத்தில் புதுக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இது தமிழ்நாட்டோட மையப்பகுதி திருச்சி, திருச்சியிலேருந்து ஜஸ்ட் ஒரு முக்கா அரை மணி நேரம்னு வச்சுங்களேன், அதனால் அதை எய்ம் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டோட மையப்பகுதியில் இந்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாத. இப்போ சென்னையில் இருந்தால் கூட அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எல்லாருமே சென்னை கன்னியாகுமரி வர முடியாது, இப்போ எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ். சென்னையில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க, பெங்களூர் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கே படிக்கிறாங்க, பஞ்சாபிஸ் அங்கே படிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இவ்வளோ சாத்தியமாகாது. ஏன்னா அப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்னா எல்லா மாவட்டத்திலும் இருக்குது, இது ஒரு பிரத்யேகமான காலேஜ் இல்லைங்களா? ஸோ எல்லா காலேஜும் பிஎஸ்சி பாட்டனி இருக்குது, பிஎஸ்சி ஜுவாலஜி இருக்குது, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது, இல்லை எல்லா டிப்ளமோ எல்லா பாலிடெக்னிக் என்ன இருக்குது அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர் இருக்குது. ஸோ இது எப்படின்னாக்கா சேஃப்டிக்காக தனியாக உருவாக்கப்பட்டதுனால எல்லா மாநிலத்தையும் வர்றதுனால நிச்சயம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வித் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும், எதுவும் ஹாஸ்டல் இருக்காது. அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு வீடுகளில் கிடைக்காத கம்ஃபர்டபுள், ஈவன் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை அக்கமடேஷன் ஆகட்டும், ஏன்னா ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஐஏபிஜிஎஸ் காலேஜ் போகிறவங்க, அட்மிஷனுக்காக போகிறவங்க ஆஃப்டர் அந்த இந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு நல்லா விசிட் பண்ணி, இன்னொன்று பாக்கி நான் சொல்கிறத வச்சு நீங்கள் போக வேணாம், நீங்கள் எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் சரி அந்த கல்லூரியை விசிட் பண்ணிட்டு அந்த கல்லூரியோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த உங்கள் பையனுக்கு அட்மிஷன் போடுங்க. ஓகே சார, இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படின்றது எங்களுக்கு புதுசாக இருக்குது கேள்விப்படுறதுக்கு, இதை நாங்கள் நம்பி உள்ளே வரலாமா, வந்தோம்னா எங்களுடைய மதிப்பு மாறுமா, அவங்களுக்கு எந்த மாதிரி வேலை இருக்கும், போகிற இடத்துல அவங்களுக்கு எந்த மாதிரி மதிப்பு கிடைக்கும், இது பேரண்ட்ஸோடைய ஒரு டவுட்டாக இருக்கும் சார். ஒரு டவுட் இல்லை, நிறைய பேரண்ட்ஸோட டவுட் இதுதான், அதாவது சார் ஃபயர்ன்றாங்க, அந்த ஃபயரை பார்த்து நான் பயப்படுறாங்க. ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, நெருப்புனா சுற்றுருமா அல்வானா இடிச்சிருமா அப்படிம்பாங்க. ஃபயர் அண்டு சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஃபயர் சேஃப்டி கிடையாது, ஃபயர் அண்டு சேஃப்டி. இந்த அண்டு சேஃப்டி என்னது, மற்றும் அதாவது முதன் முதலாக மனுஷன் என்ன பண்ணாங்க, நெருப்பில் மட்டும் தான் ஆபத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்போது. ஆனால் அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னாக்க, இங்கிலாண்டில் என்ன பண்ணாங்கனாக்க, இண்டஸ்ட்ரியிலையும் ஆபத்து வருதுனாங்க. அதன் பிறகு யூஎஸ்காரங்க என்ன பண்ணாங்கனாக்க, நீங்கள் நெருப்புலையும் இல்லை இண்டஸ்ட்ரியிலையும், நீ சும்மா வீட்டில் படுத்திருந்தா உனக்கு ஆபத்துனாங்க, அது பேர் தான் ஆக்குபேஷன் ஹெல்த் சேஃப்டி பேர். இந்த வடிவேல் சார் ஒரு படத்தை சொல்லுவார்ல, சும்மா இருக்க எவ்வளோ பெரிய கஷ்டம்னு, சும்மா இருந்தால் கூட ஒரு மனுஷனுக்கு இப்போ என்ன பண்ணி கொரோனாவில் சும்மா தான் வீட்டில் இருக்கோம், பயந்துட்டு தானே இருக்கோம், நம்ம வீட்டில் சும்மா இருந்தால் கூட கொரோனா வந்துருமோ, கொரோனா பயப்படமா இல்லையா, வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால் சும்மா இருக்க. இது வந்து யூஎஸ்காரன் சொன்னது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலாண்டுக்காரனும் ஃபஸ்ட்டு இங்கிலாண்டில் சொன்னாங்க, சாரி ஃபயரில் ஆபத்துன்னு, தென் ஜெனீவா இன்டர்நேஷனல் லாவாக ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் சொன்னாங்க, ஸ்வீடன் சாரி ஸ்வீடன் கவர்மெண்ட் சொன்னாங்க,
தொழிற்சாலைகளில் தான் ஆபத்து வருதுன்னு. அடுத்து யூஸ் சொல்கிறாங்க எதுவுமே இல்லை, நீங்கள் சும்மா வீட்டில் உட்காந்துருந்தா கூட உங்களுக்கு ஆபத்து வருதுடா அப்படின்ட்டாங்க. இப்போ டாக்டர் வந்து எல்லாத்துக்கும் அடிப்பட்டவங்களுக்கு ஆக்சிடென்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, இல்லை நோய் வந்துட்டால் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, ஆனாலும் அந்த டாக்டருக்கும் நோய் வருமா அப்படின்னு சொன்னது தான் யூஎஸ். இப்போ இதை வந்து வேர்ல்டு முழுக்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்துக்கும் எல்லா உயிரினங்களையும். இப்போ வந்து சேஃப்டிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி மனுஷனை காப்பாற்ற மட்டும் இல்லை, ஆடு மாடு கோழி கோக்கோலேருந்து மரம் செடி கோடியிலேருந்து பூமியை என்டர், அந்த பேர் தான் இஹெச்எஸ், என்விரான்மெண்ட் ஹெல்த் சேஃப்டி, சுற்றுச்சூழல் உடல்நலம், இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து பாதுகாப்பு. எவ்வளோதான இருக்குது இந்த பூமி, அதில் நம்ம வாழ்கிற அவ்வளோ தானே, இந்த ரெண்டையும் சேர்ந்து பாதுகாக்கணும். சுற்றுச்சூழல் நம்முடைய உடல்நலம் ப்ளஸ் நம்முடைய இல்லை ஆடு மாடு எல்லா உயிரினத்தோட உடல்நலம் ப்ளஸ் பாதுகாப்பு, இதுதான் இந்த படிப்பு. கண்ணை பற்றி படித்தா கண்ணை பற்றி படித்தா டாக்டர், காதை பற்றி படித்தா டாக்டர், ஸ்கின்னை பற்றி படித்தா டாக்டர், இவங்களாம் டாக்டர், கரண்டை பற்றி படித்தா இன்ஜினியர், கப்பலை பற்றி படித்தா இன்ஜினியர் இல்லையா, அது மாதிரி அவங்களாம் இன்ஜினியர்ஸ். நீங்கள் யார் அப்படின்னாக்கா இஹெச்எஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிம்பாங்க, அல்லது ஹெச்எஸ்இ ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிப்பாங்க, ஹெல்த் சேஃப்டி என்வரான்மெண்ட் ப்ரொஃபஷனல் பேர். மிக மிகந்த சும்மா அதாவது, ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல கேட்டுங்க, சேஃப்டி படிச்சுட்டா மட்டும் உங்களுக்கு படித்த வேலை கிடச்சிரும், ஆனால் வந்து விஷயத்தை புரிஞ்சு சேஃப்டி கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எது படித்தாலுமே வாய் பேச தெரியணும், எஸ்பெஷலி இல்லை இங்கிலீஷ். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸர் இல்லையா, அந்த ஆஃபீஸர்னு இங்கிலீஷ் கண்டிப்பாக பேசியாகணும், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். பேச தெரிஞ்சவங்களுக்கு நல்லா யார் இங்கிலீஷ் பேசுகிறாங்களோ நாங்கள் டீச் பண்ணுவோம், பேச தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் டிமாண்ட் பண்ணுற சேலரி, பேச தெரியாமனு அவங்க கொடுக்குற சேலரி அவ்வளோதான். சூப்பர் சார், காலர் இருக்காங்க பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் கல்வி 360, உங்கள் பெயர் சொல்லுங்கள். என் பேர் முருகானந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுப்பட்டு பக்கம் ஒட்டாங்காடு. முருகானந்தம் சார், உங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆமாம், நாங்கள் வந்து சார் முருகானந்தம் சார். ஆ சொல்லுங்க மிஸ்டர் முருகானந்தம் சார். அதுக்கு வந்து எங்களுக்கு பக்கம் சேஃப்டி காலேஜ், சேஃப்டி காலேஜ் வந்து பக்கம் வந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் இது மாதிரி என்ன இருக்குதா, இல்ல இது வந்து எத்தனை ஸ்கோர், அதனால வந்து இல்ல ஹைட் வெயிட் அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் தேவையா சார்? இல்ல நீங்க அந்த ஃபயர் சீரிஸ் போறதா நினைச்சீங்க இல்லையா, அது ஃபயர் ஃபைட்டர்ஸ், அது வந்து தமிழ்நாடு சீருடை தேர்வாணையம் சொல்லிட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ், அது நீங்க 10th படிச்சிருக்கணும், அதுல லாங் ஜம்ப் இருக்கணும், ஹைட் வெயிட் தான் இருக்கு ஓகேங்களா. இப்போ நீங்க பாத்திருப்பீங்க போலீஸ்ல பாத்தீங்கன்னா சாதாரண கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா வெயிட்டா இருப்பாங்க, ஆனா ஐபிஎஸ் ஆஃபீஸ் பண்ணா குட்டையா இருப்பாங்க. எப்படி ஒரு மாவட்டத்துடைய எஸ்பி பெரிய பெரிய ஹையர் ஆஃபீஸ்ல குட்டையா இருப்பாங்க, ஆனால் போலீஸ் பார்த்து கம்பீரமாக இப்போ என்ன பண்ணணும், அவங்க ஐபிஎஸ் ஹையர் ஆஃபீஸர்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து அதில் ரிலாக்ஸேஷன் உண்டு, இதெல்லாம் தேவை கிடையாது. அதில் உங்களுக்கு என்ன இருக்கணும், உங்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சு நம்ம மட்டும் இருக்கக்கூடாது சரிங்களா. அதனால் வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, ஃபயர் சேஃப்டி ஆனால் நம்ம கம்பீரமாக இருக்கணுமா, ஆனால் குட்டை அதெல்லாம் கிடையாது, கண் பார்வை நல்லா இருக்கணும், மற்றபடி ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கக்கூடாது. இது வந்து ஆஃபீஸுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது நெருப்பு அணுக்கிற வேலை இல்லை, என் அருமை பெற்றோர்களே மாணவர்களே நல்லா தெரிஞ்சுங்கப்பா, இந்த விழிப்புணர்வு, இது கல்வி 360னா 300 டிகிரி கிடையாது, 365 நாளும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துகிற காரணமே ஒரு விழிப்புணர்வு, கிட்டத்தட்ட ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சி தான் அது. கல்வியில் இருந்த எந்த ஆங்கிளில் பாருங்கள் நீங்கள், நான் எல்லா இதுமே நீங்கள் ஆங்கிள் பண்ண, கண்ணால் காண்போதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மேய்கிற மாதிரி நல்ல இந்த ஒரு பையன் கேள்வி கேட்டதான், நல்ல அருமையான கேள்வி முருகானந்தம் பட்டுக்கோட்டை ஒட்டாங்காட்டிலேருந்து கேட்டிருக்காரு. இதுக்கு வந்து ஃபிசிக் அதை பற்றி பயப்பட வேண்டாம், உடம்பு நான் லீனாக இருக்கேன் சார், குட்டையாக இருக்கேன் சார், நான் குண்டாக இருக்கேன், எதுவுமே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, கண்ணு எல்லாம் தெரியணும், ஃபிசிக்கல் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இப்போ புதுக்கோட்டையில் வந்து அவங்க வந்து படிச்சு. ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார். இன்னைக்கு இந்த அரை மணி நேரத்தில் வந்து ஒரு படிப்பை பற்றின விழிப்புணர்வு, நீங்கள் உங்களுக்கு கிடைச்சது அந்த வாய்ப்பு, அதை வச்சு நீங்கள் முன்னேறது மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்ம ஊரில் இதை கொண்டு வந்து அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கணும், நிறைய மாணவர்கள் இந்த துறைக்குள்ள வந்து சாதிக்கணும் அப்படின்ற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார், ரொம்ப நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும், மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.